அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ இங்கே வந்திருக்கிறது வந்து நம்மளுடைய போரூரில் இருக்கக்கூடிய விளக்கு கடை. ஒரு ரொம்ப தெய்வீகமான ஒரு கடை இது. இங்கே என்னை முதல்ல வரவழைச்சது நம்மளுடைய வாராகி அம்மன் தான். உள்ளே நுழையும் பொழுதே மெய் சிலிர்க்க வைக்கிறாள் நம்மளுடைய வாராகி. சப்தகன்னிகளில் ஒருவரான வாராகி மாதா வந்து ஒரு படை தளபதி. அவள் வந்து ஒரு வாரியர். இந்த சப்தகன்னிகள் வழிபாடே வந்து எப்போ ரொம்ப சிறந்தது அப்படின்னு பார்த்தோன்னா ஆடி மாதத்தில் தான். தட்சிணாயன புண்ணியகாலமான ஆடி மாதம் ஆரம்பம். அந்த ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பொதுவாகவே சப்தகன்னி வழிபாடுகளை நம்ம முன்னோர்கள் வந்து பண்ணாங்க. இதில் இந்த சப்த கன்னிகள் எப்படி வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெய்வங்களிடமிருந்து ஒவ்வொரு உயிராக வந்தது. இந்த சப்தகன்னி மாதாக்களில் வந்து பார்த்திங்கன்னா வாராகி வந்தது வந்து வராகர்ட்ருந்து வந்தது வாராகி, முருகப்பெருமான்றது வந்தது கௌமாரி, இப்படி இந்திரன்ட்ருந்து வந்தது இந்திராணி. இப்படி ஒவ்வொரு தேவதைகளும் ஒவ்வொரு உயிராக வந்து வந்தார்கள். இந்த சப்தகன்னிகளினுடைய அந்த பாரம்பரியம் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம நிறைய பேர் வந்து பண்ணுறதே கிடையாது. 12 மாதங்களுமே நவராத்திரி கொண்டாடினது தான். நம்மளுடைய முன்னோர்கள் வந்து எப்படி நவராத்திரி கொண்டாடினாங்கன்னா வருடத்தில் 12 மாதங்களும் நவராத்திரி கொண்டாடப்பட்டது. ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய அந்த பிரதமையிலிருந்து அந்த வளர்ப்பிறை 10 நாட்களுமே வந்து தேவிகளை வந்து உபாசனை பண்ணாங்க. அப்புறம் அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, 12 மாதங்களும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி வருடத்தில் வந்து 4 முறை செய்ய ஆரம்பித்தாங்க. சூரியன் வந்து பங்குனியில் இருக்கும்பொழுது, அதாவது 4 கேந்திரத்திலையும்னு சொல்கிறோம். இப்போ ஆனி மாதம் இல்லையா, இந்த ஆனி மாதத்தில் நம்ம ஆஷாட நவராத்திரி கொண்டாடுறோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வசந்த நவராத்திரி வரும். வசந்த நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி, சாரத நவராத்திரி, சாமல நவராத்திரி, இந்த 4 நவராத்திரிகளுமே சூரியனினுடைய மாற்றத்தை வைத்து கொண்டாடப்படுறது தான். ஸோ எதுக்காக நம்ம வந்து தேவிகளை உபாசனை பண்ணுறோம், ஏன் வந்து அதுவும் முக்கியமாக இந்த ஆடி மாதம், ஆஷாடன்னா ஆடின்னு அர்த்தம், இந்த ஆடி மாதத்தில் ஏன் வாராகிக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆஷாட நவராத்திரின்னு கொண்டாடணும்னா பூமி வளமாக இருக்கணும், மழை நன்றாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆடி மாதத்தில் வந்து பொதுவாகவே வந்து உங்களுக்கு ஆறுகளில் வந்து புது வெள்ளம் வர ஆரம்பிக்கும். அப்போ அந்த புது வெள்ளம் வரும் பொழுது அந்த மண்ணுக்கும் அந்த நீருக்கும் வந்து பூஜை பண்ணாங்க நம்மளுடைய முன்னோர்கள். அதில் வாராகியை தான் பிரதானமாக எடுத்துக்கொண்டார்கள். ஏன்னா வாராகியினுடைய ஒரு அருள் இருந்தால் மட்டுமே மழை நன்றாக பொழிந்து வயல்களில் நல்லா வந்து நெல்கள் வந்து நிறைய பயிர் வந்து மக்களுக்கு வந்து பஞ்சம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வாராகியினுடைய வழிபாடு வந்தது. ஸோ வாராகி வந்து பார்த்திங்கன்னா நடுநிலையில் இருப்பாங்க. சப்தகன்னியில் வந்து நடுவில் இருக்கிறது வந்து வாராகி இருக்கும். ஜென்ரலாக வந்து சப்தகன்னிகளுக்குன்னு தனியான கோவில்கள் வந்து கிடையாது. ராஜராஜ சோழன் என்ன பண்ணார்னா தன்னுடைய நாடு வளமாக இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் தான் வந்து நெற்கதிர்கள் வந்து சேகரிக்கப்பட்ட இடம் அப்படின்னா தஞ்சாவூர் தான். நமக்கு சாப்பாடு போடுற இடமே தஞ்சாவூர். அதனால் ராஜராஜ சோழன் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் என்ட்ரன்ஸ்லேயே வாராகிக்கு வந்து கோவில் கட்டி அவளை எல்லை தெய்வமாக வைத்து வழிபட்டு வந்தார்கள். ஸோ தமிழ்நாட்டில் வந்து அதிகமான ஒரு வாராகி கோவில்கள் அப்படிங்கிறது கிடையாது. திருக்கோசமங்கையில் வந்து ஸ்வயம்புவாக இருக்கக்கூடிய வாராகி அம்மன் வந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த ஆஷாட நவராத்திரியினுடைய முக்கியத்துவமே வாராகி அம்மனினுடைய வழிபாடு தான். அதுவும் பஞ்சமி திதி அவளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த காலங்கள்லேயுமே வாராகியினுடைய வழிபாடை வந்து செய்யலாம். வாராகியை யாரெல்லாம் வழிபாடு செய்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து எதிரிகள் அப்படிங்கிறது இருக்கவே மாட்டாங்க. ஸோ ஒரு காரியத்தில் நம்ம வெற்றி அடையணும் இல்லை எதிரிகளை வந்து வெல்லணும் அப்படின்னா வாராகி அம்மனினுடைய வழிபாடு வந்து ரொம்ப ரொம்ப சிறந்தது. அவளுக்கு பிடித்தமான நெய்வேத்தியங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தோலோடு இருக்கக்கூடிய உளுத்தம் பருப்பில் பூண்டு கலந்த ஒரு வடை அவளுக்கு ரொம்ப பிடித்தமான நைவேத்தியம். அதே மாதிரி வெல்லம், பானகம் வந்து சுக்கு நிறைய போட்ட பானகம், தயிர் சாதம், சக்கரவள்ளி கிழங்கு அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒன்று. ஸோ இந்த மாதிரியான நைவேத்தியங்கள்லாம் வைத்து அவளுக்கு பிடித்தமான பூக்கள் நீங்கள் எங்கேயே பார்க்கலாம், அரளிப்பூ நிறைய வச்சுருக்குறாங்க. ஸோ அந்த அரளிப்பூனால் அவளுக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணும்பொழுது என்ன வரம் கேட்கிறீர்களோ அந்த வரத்தை கொடுக்கக்கூடியவள் வாராகி. ஸோ இங்கே வந்து வாராகி மட்டும் இல்லாமல் நம்ம அழகான பாலாம்பிகையும் அவங்க கூட இருக்காங்க.
பாலா அப்படிங்கிறவ வந்து ஒரு குழந்தை ரூபத்தில் இருக்கக்கூடிய அம்பாள். படிக்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த பாலாவினுடைய அருள் கண்டிப்பாக வேணும். குழந்தை பிறந்து 12 வயசு வரைக்கும் நம்ம பாலாரிஷ்ட தோஷம் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு ஒரு காவல் தெய்வமாக இருக்கிறது பாலா தான். பொதுவாக வாராகி அம்மனை தனியாக யாரும் வழிபட மாட்டாங்க. ராஜசாமலா அப்படிங்கிற ஒரு தெய்வத்தை அவ கூடவே வந்து இருக்கும். ஸோ இங்கே ராஜசாமலாக்கு பதிலாக நம்மளுடைய பாலா வந்து இங்கே அலங்கரிச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு அழகான ஒரு கடை. ஸோ அந்த கடைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா வாராகி அம்மனினுடைய வழிபாடு, பாலாவினுடைய அருள், அதோடு சேர்ந்த ஒரு நல்ல ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ். எதை வாங்கிறது அப்படின்னே தெரியல. ஏன்னா பார்க்குறது எல்லாம் வாங்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. அண்டு டிஸ்பிளே பண்ணியிருக்கிற விதம், எந்த ஒரு பொருளுமேங்க நம்ம ஒரு பார்க்கும்போது இதை நம்ம வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் வர்றது வந்து நம்மளுடைய இந்த விளக்கு கடையில் நான் வந்து பார்த்தேன். ஸோ நிறைய எல்லாமே எனக்கு வாங்கணும்னு ஆசையாக இருந்தது. பட் எனக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் இங்கே நான் வாங்கினேன். ஒரு விளக்கு அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது சாதாரணமாக பழைய காலத்தில் ஒரு 5 முகம் இருக்கக்கூடிய விளக்கு தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் எல்லா விதங்கள்லேயுமே ஒரு பல வகையில் இருக்கக்கூடிய விளக்குகளை இங்கே நீங்கள் பார்க்கலாம். அனைத்து விதமான தெய்வங்களையும் பார்க்கலாம். பாலாவோடைய சிலை நானும் ரொம்ப நாளாக தேடுறேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. இங்கே விளக்கு கடையில் நான் வந்து பார்த்தேன், எல்லாம் வாங்கிட்டேன். அது மட்டும் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன், அதையும் நான் போய் வாங்கிடுறேன். நீங்கள் எல்லோரும் இந்த கடைக்கு வரணும். அதாவது ஒரு கடைக்கு வரோம் வாங்குகிறோம் அப்படிங்கிறத விட ஒரு தெய்வீகமான ஒரு கடையில் இறைவனினுடைய அருளோட ஒரு பூஜை சாமான் வாங்குகிறோம் அப்படின்னா அது இந்த விளக்கு கடையில் பார்க்கலாம்.